உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. கான்டாக்ட் 3dselfie.com. 400 ரன்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நம்ம மனசுல நிழலா தோன்ற ஒரு பிம்பம் பிரையன் லாராவோடது. அதே மாதிரி 800 விக்கெட்டுகள். இந்த வார்த்தைகளை கேட்டா கிரிக்கெட் உலகமே சந்தேகமே இல்லாம ஒருத்தரோட பேர் தான் உறக்க சொல்லும். ஆஃப் ஸ்பின் அசகாய சூரன் முத்தையா முரளிதரன். பொதுவா வங்கக்கடலில் மையம் கொண்ட புயல் அப்படின்னு ரமணன் சார் சொல்ற டைலாக் நமக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஆனா இந்த சுழல் சூறாவளி இந்திய பெருங்கடலுக்கு அப்பால இலங்கையில தோன்றி ஒட்டுமொத்த உலகத்தையும் சுழற்றி அடிச்சுது. விளையாடின 133 டெஸ்ட் போட்டிகள்ல 800 விக்கெட்டுகள், 350 ஒரு நாள் போட்டிகள்ல 534 விக்கெட்டுகள். டெஸ்ட் கிரிக்கெட்ல சராசரியா வீசப்படுற 55 பந்துகளுக்கு ஒரு முறை ஒரு விக்கெட், ஒரு நாள் போட்டிகள்ல சராசரியா 35 பந்துகளுக்கு ஒரு முறை ஒரு விக்கெட்டையும் மாவீரன் முத்தையா முரளிதரன் வீழ்த்தி இருக்காரு. இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா விளையாடின ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலையும் சராசரியா 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய அற்புத கைகளுக்கு சொந்தக்காரர்னு ரமணா விஜயகாந்த் சார் மாதிரி புள்ளி விவரங்களை மூச்சு மூட்டா சொல்ற அளவுக்கு சாதனைகளை பதிவு பண்ணிருக்காரு இந்த சிலோன் சைக்ளோன். இன்னைக்கு இந்த வீடியோல அவரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். 1972 ஏப்ரல் மாசம் 17 முத்தையா முரளிதரன் ஒரு ஈழத்தமிழர் குடும்பத்துல 3 சகோதரர்களோட பிறந்தாரு. இவரோட குடும்பத்துல கிரிக்கெட்ன்றது ரத்தத்துல ஊறி போன விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. பிஸ்கட் ஃபேக்டரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் வசதி படைச்சதுதான் முரளிதரனோட குடும்பம். கண்டியில இருக்கிற செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு தனியார் பள்ளியில தன்னோட பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்த முரளிதரனுக்கு கிரிக்கெட் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர தொடங்குது. ஒரு ஆல்ரவுண்டரா மீடியம் பேஸ் பவுலரா தான் தன்னோட 14வது வயசு வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தாரு முரளிதரன். அப்போதான் சுனில் பெர்னாண்டோன்ற அவரோட விளையாட்டு ஆசிரியர் அவரோட கைகள் இயல்பாவே கொஞ்சம் வளைஞ்சதா இருக்கிறதையும் அது ஸ்பின் பவுலிங்க்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்லி அவரை சுழல் பந்து வீச்சாளரா மாத்தினாரு. இதுதாங்க அவரோட வாழ்க்கையோட திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஏன்னா மீடியம் பேஸ் பவுலரா தொடர்ந்து விளையாடி இருந்தாருன்னா 10ஓட 11 சில நேரத்துல காணாம கூட போயிருப்பாரு. ஆனா சுழல் பந்து வீச்சு அவரை பல உயரங்களுக்கு எடுத்துட்டு போச்சு. அடுத்த 4 ஆண்டுகளும் பள்ளி அணிக்காக ஆடிக்கிட்டு இருந்த முரளிதரன் அற்புதமா பந்து வீசி கிட்டத்தட்ட 100 விக்கெட்டுகளை வீழ்த்தினதுனால 1990-91 இலங்கையோட பாட்டா ஸ்கூல் பாய் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற விருது அவரை தேடி வந்துச்சு. அடுத்தபடியா தமிழ் யூனியன் கிரிக்கெட் அண்ட் அத்லெட்டிக் கிளப்ல இணைஞ்சு ஆடிக்கிட்டு இருந்த முரளிக்கு 1991 19 வயசுலயே இலங்கை ஏ அணியில இடம் கிடைச்சது. அணியோட சேர்ந்து இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல பங்கேற்றாரு முரளி. ஆனா முதல் தொடர்ல அவரு ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அதுக்கு அடுத்ததா வந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இலங்கையில் நடந்த பயிற்சி ஆட்டத்துல சிறப்பா செயல்பட்ட காரணத்தால ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது போட்டியில விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த போட்டியில 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி தன்னோட திறமையை நிரூபிச்சாரு இந்த சிங்கள சிங்கம். 1993 ஆகஸ்ட் 12 தன்னோட முதல் ஒரு நாள் போட்டிய இந்தியாவுக்கு எதிராக ஆடினாரு முரளி. அதே வருஷம் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்கள்ல அற்புதமான திறமையை வெளிப்படுத்தி தன்னோட அணியை அடுத்தடுத்து வெற்றிகளை ருசிக்க வச்சாரு. இதுக்கு அடுத்தபடியா 1993 ஆகஸ்ட் மாசம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல தன்னோட முதல் 5 விக்கெட் ஹால நிகழ்த்தினாரு முரளிதரன். அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இவரை பேட்டி எடுத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. உலக சாதனையா அதிகபட்ச 5 விக்கெட் ஹால கைப்பற்ற போறது இந்த முத்தையா முரளிதரன் தான். அவரோட கரியர்ல டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா 67 முறை 5 விக்கெட் ஹால் வச்சிருக்காரு. ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டிகள்ல பாத்தீங்கன்னா 22 முறை 5 விக்கெட் ஹால் வச்சிருக்காரு. யாருமே தொட முடியாத ஒரு இலக்க மத்தவங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரு முத்தையா முரளிதரன். 92 தொடங்கி அடுத்த 3 வருஷங்கள் முரளிதரனோட வெற்றி அபாரமா இருந்துச்சு. அவர் அணியில இணையறதுக்கு முன்னாடி கடைசியா ஆடின 38 டெஸ்ட் போட்டிகள்ல வெறும் 2 வெற்றி மட்டும்தான் இலங்கைக்கு கிடைச்சிருந்தது. ஆனா அவர் அணிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது எனர்ஜியவே உள்ள கொண்டு வந்தாருன்னு சொல்லணும். சில சமயங்கள்ல தடுமாறினாலும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அவுட் ஸ்டாண்டிங்கா தான் இருந்து வந்திருக்கு. இது மொத்த அணிக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுன்னு சொல்லணும். 1993-94 வருடங்கள்ல இலங்கை அணி இந்திய சுற்றுப்பயணத்துக்கு வந்தாங்க. எந்த போட்டியிலுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஆனா முரளிதரன் மட்டும் ஏன் வேலை விக்கெட் எடுக்கிறதுப்பா அப்படின்னு விக்கெட் வேட்டை நடத்திக்கிட்டு இருந்தாரு. 95வது வருஷம் மார்ச் மாசம் இலங்கை அணி நியூசிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்துலேயே டெஸ்ட் தொடர 1-0 ஜெயிச்சு சரித்திர சாதனை நிகழ்த்தினாங்க. அதுல முரளிதரனோட பங்கு ரொம்பவே ஜாஸ்தி. அதே வருஷத்தோட பிற்பாதியில பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்ல 15 விக்கெட்டுகளை எடுத்து 2-1 கணக்குல இலங்கை ஜெயிக்கிறதுக்கு முழு முதற் காரணமா முத்தையா முரளிதரன் இருந்தாரு. இது மட்டும் இல்ல, துணை கண்டத்தை சேர்ந்த பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அவரோட ஆட்டம் அவ்வளோலாம் ஒண்ணு இல்லப்பான்னு சொன்னவங்களுக்கு சவுக்கடியும் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 22 டெஸ்ட் போட்டிகள்ல 80 விக்கெட்டுகளை சாச்சு இலங்கையோட ஆல் டைம் லீடிங் விக்கெட் டேக்கரா ஜொலிக்க துவங்கினாரு. வழிகள்ல 100 தடை இருந்தாதான் வாழ்க்கை ருசியாகும்னு வசூல் ராஜா சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் 95ல ஆஸ்திரேலியாவில் நடந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள்ல முரளிதரனுக்கான சோதனைகள் ஆரம்பிச்சது. டிசம்பர் 26ஆம் தேதி நடந்த டெஸ்ட் போட்டியில அம்பையர் டேரல் ஹேர் முரளிதரன் பந்துகளை வீசல எரியறார்னு குற்றம் சுமத்தினாரு. 3 ஓவர்ல 7 முறை நோ பால் கொடுத்தாரு. இது முரளிதரனோட பவுலிங் ஆக்ஷனை சந்தேகத்துக்கு உட்படுத்துச்சு. அவரோட கிரிக்கெட் கரியரையே கேள்விக்குறியாக்குற ஒரு நிகழ்வா இது மாறுச்சு. அதே மாதிரி 96ஆம் ஆண்டு ஜனவரி 5ல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியிலையும் அம்பையர் ராஸ் எமர்சன் முரளிதரன் பந்தை எரியறார்னு குறிப்பிட்டு அவர் பந்து வீசின 3 ஓவர்ல 7 பந்துகளை நோபாலா அறிவிச்சாரு. பிரச்சனை இன்னும் பூதாகரமா வெடிச்சது. அவரோட பவுலிங் ஆக்ஷனை சோதனைக்கு உட்படுத்த ஐசிசி முடிவு செஞ்சாங்க. அடுத்து வரப்போற உலகக்கோப்பை போட்டிகள்ல தனக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தவிச்சு போயிட்டாரு முரளிதரன். இருந்தாலும் தன் மீதான இந்த குற்றச்சாட்டு தவறுன்னு நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டாரு. பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ்ன்னு தனக்கான அக்னி பரீட்சையை ஜெயிச்சு சார் நான் சொக்க தங்க சார்னு நிரூபிச்சாருங்க இந்த சிங்கள சிங்கம். நிரூபிச்சது மட்டும் இல்ல, 96ஆம் ஆண்டு உலக கோப்பையிலையும் கால் பதிச்சாரு. பலம் இல்லாத இலங்கை அணி பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி உலக கோப்பையை தூக்குறதுக்கு அர்ஜுனா ரணதுங்காவோட சிறப்பான கேப்டன்ஷிப்பும் முரளிதரனோட திறன் வாய்ந்த பவுலிங்கும் முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 97 மார்ச்ல தன்னோட 27வது டெஸ்ட் போட்டியில ஸ்டீபன் பிளமிங்கோட விக்கெட்டை வீழ்த்தினதன் மூலமா 100 விக்கெட்டுகளுக்கு சொந்தக்காரன் ஆனாரு முரளிதரன். இப்படி 100 விக்கெட்டுகளை வீழ்த்துறதுக்கு 5 வருஷமும் 27 போட்டிகளும் எடுத்துக்கிட்ட இந்த விக்கெட் வேட்டையன் அடுத்த 100 விக்கெட்டுகளை வீழ்த்துறதுக்கு எடுத்துக்கிட்ட போட்டிகள் மொத்தமே 15 தான். அதே மாதிரி முதல் 100 விக்கெட்டுகளுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிற 700 விக்கெட்டுகளை வீழ்த்த அவர் எடுத்துக்கிட்ட ஆண்டுகள் வெறும் 13 தான். அப்படி பார்த்தா சராசரியா ஒரு வருஷத்துக்கு 54 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு இந்த விஸ்வரூபன். அதே மாதிரி 98வது வருஷம் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில முதல் முறையா டெஸ்டுக்கான தன்னோட முதல் 10 விக்கெட் ஹாலை பதிவு செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, டெஸ்ட்ல 22 முறை 10 விக்கெட் ஹால் சாதனைக்கும் இவரே சொந்தக்காரர். இதுல இன்னொரு ருசிகரமான தகவல் என்னன்னா, டெஸ்ட் போட்டிகள் விளையாடக்கூடிய மற்ற 9 நாடுகளுக்கு எதிராகவும் செஞ்சுரி அடிச்ச வீரர் அப்படின்ற பதிவு ராகுல் டிராவிடுக்கு சொந்தமா இருக்கு. அந்த மாதிரி அத்தனை நாடுகளுக்கு எதிராகவும் 10 விக்கெட் ஹால் பதிவு செஞ்ச பெருமை நம்ம முத்தையா முரளிதரனுக்கு மட்டும்தான். இந்த 9 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸுக்கு எதிராகவும் 10 தலை ராவணனா 50+ விக்கெட்டுகளை வீழ்த்தின ஒரே வீரரும் அவர்தான். மேலும் 4 போட்டிகள்ல தொடர்ச்சியா 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே வீரரும் இவர்தான். அந்த சாதனையவே 2 முறை நிகழ்த்தி காட்டியிருக்காருங்க. இந்த சாதனையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு இனிமேல் ஒருத்தன் பிறந்துதான் வரணுன்ற மாதிரி பட்டியல் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முத்தையா முரளிதரனோட புகழ் வானுயரத்துக்கு போயிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரை வச்சு கான்ட்ரவர்சிஸும் வந்துகிட்டே இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தரம் உலகக்கோப்பை போட்டி வருதுன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தரம் முரளிதரனை பத்தி கம்ப்ளைண்ட்ஸும் தூக்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரிதான் 96ல நடந்த மாதிரியே 1999லயும் உலகக்கோப்பை தொடருக்கு முன்னாடி இங்கிலாந்து, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா ஆடின முத்தரப்பு தொடர்ல அம்பையர் ராஸ் எமர்சன் மறுபடியும் ஒரு தரம் முரளிதரன் பந்தை எரியறார்னு குற்றம் சாட்டினாரு. குற்றம் மட்டும் சாட்டல, நோபாலும் கொடுத்தாரு. ஆனா அப்போ கேப்டன் அர்ஜுனா ரணதுங்கா சம கோவம் வந்துருச்சு அவருக்கு. இலங்கை போட்டியை தொடர போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் இலங்கை கிரிக்கெட் போர்டோட தலைவர் வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு விளையாட்டு தொடர்ந்தாலும் முரளிதரனுக்கு பக்க பலமா நின்னாரு அர்ஜுனா ரணதுங்கா. இந்த குற்றச்சாட்டுனால மறுபடியும் ஒரு முறை பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ்க்கு தன்னை உட்படுத்திக்கிட்டு நீங்க சொன்னது தவறுன்னு உலகத்துக்கே நிரூபிச்சாரு முரளிதரன். ஆனா இந்த முறை இலங்கை அணி மட்டும் இல்ல, உலக கிரிக்கெட் ரசிகர்களும் முரளிதரனுக்காக குரல் கொடுத்தாங்க. மீடியாக்களோ இது நிறவெறி காரணமா இருக்குமோ, இல்ல 96ல இலங்கை கிட்ட கோப்பையை பறி கொடுத்ததுக்காக ஆஸ்திரேலியா வஞ்சம் தீக்குறாங்களோ அப்படின்னு பல கோணங்கள்ல இந்த பிரச்சனைய பூத கண்ணாடி வச்சு பார்த்தாங்க. ஆனா நம்ம சுழல் சூறாவளி இது எதையுமே தலையில ஏத்திக்காம இன்னொரு பக்கம் வரிசையா விக்கெட்டுகளை வீட்டுக்கு அனுப்பி சாதனைகளை குவிச்சுக்கிட்டு இருந்தாரு. 2000ஆவது ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு நாள் போட்டிகள்ல தன்னோட பெஸ்ட் ஃபிகர்ஸை பதிவு செஞ்சாரு முரளி. 2002ஆம் ஆண்டு ஒரு நாள் போட்டிகளுக்கான ஐசிசி கிரிக்கெட் ரேட்டிங்லயும் 913 புள்ளிகளோட முதல் இடத்துக்கு முன்னேறினாரு. அது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பின் பவுலரும் எட்டாத ஒரு இலக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1711 நாட்கள் டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசையிலையும் தொடர்ந்து முதல் இடத்துல இருந்து சாதனை செஞ்சிருக்காரு. இப்படி போய்கிட்டு இருந்த முரளிதரனோட வெற்றி பயணத்துல இன்னொரு மைல்கல்லான 500ஆவது விக்கெட்டை வெறும் 87 டெஸ்ட் போட்டிகள்ல 2004 மார்ச் 16ஆம் தேதி அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில எட்டினாரு. அந்த சமயத்துல தான் ஆஃப் ஸ்பின், டாப் ஸ்பின் இந்த 2 ஸ்டைல்லையும் பந்து வீசிக்கிட்டு இருந்தாரு அவரு. 3ஆவதா தூசரா முறையையும் முயற்சிக்க ஆரம்பிச்சார். அது காரணமா அதே தொடர்ல மேட்ச் ரெஃபரி கிறிஸ் பிராட் முரளிதரனோட தூசரா பந்து வீச்சு பந்தை எரியற மாதிரி இருக்குன்னு குற்றம் சுமத்தினாரு. அதனால மீண்டும் ஒரு முறை தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முரளிக்கு உருவாச்சு. இந்த முறை அவருக்கு எதிரான கிண்டல்களும் கேலிகளும் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அவர் விளையாடின போட்டிகள்ல ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அவருக்கு எதிரான கேலி கிண்டல்கள் செய்ய சிலர் மைதானத்துக்கு வெளியில அவர் மேல முட்டையை எறிய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் பிரசிடென்ட் அவரை சக்கர்னு குறிப்பிட இப்படி எல்லா பக்கமும் அவமரியாதைகள் முரளிக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதுங்கெல்லாம் அவரை அசைச்சு பார்க்க மட்டும்தான் முடிஞ்சதே ஒழிய அவரை சாய்க்க முடியல. அவமானங்களை தூக்கி படிக்கட்டுகளா மாத்தி பீனிக்ஸ் பறவையா மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பொழைச்சு வந்தாரு. முன்ன விட அதிகமான வேகத்தோட மேல் நோக்கி ஏற தொடங்கினாரு. இவருக்கும் ஷேன் வார்னேக்கும் யாரு அதிகமான விக்கெட்டுகளை எடுக்கிறது அப்படின்னு ஒரு நீயா நானா எப்பவுமே போயிட்டு இருக்கும். 2 பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் முந்திக்கிட்டே இருப்பாங்க. 2006ஆம் ஆண்டு வெறும் 11 போட்டிகள்ல 90 விக்கெட்டுகளை வீழ்த்தி தனி ஒருவனா உயர்ந்து நிற்க 2006ஆம் ஆண்டுக்கான கிரிக்கெட்டோட பைபிள்னு வர்ணிக்கப்படுற விஸ்டன் லீடிங் கிரிக்கெட்டர் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற விருதை இவருக்கு கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுகள்ல முறையே வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான தொடர்கள்ல முரளிதரன் திறன்மிக்க பந்து வீச்சால அவரோட அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு. 800 விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கு முரளிக்கு 8 விக்கெட்டுகள் மட்டுமே தேவை. தன்னோட திறமை மேல் நம்பிக்கையை வச்சு தைரியமா ஓய்வு முடிவு அறிவிக்கிறாரு முரளி. ஆனா கேப்டன் சங்ககாரா ரிஸ்க் எடுக்க வேண்டாம், 8 விக்கெட்டுகள் எடுத்ததுக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் பத்தி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி முரளி கிட்ட பேசுறாரு. இந்த டெஸ்ட்லயே 8 விக்கெட் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு அதை எடுத்து காட்டி ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம், லேட் பண்ண வேண்டான்னு தைரியமான முடிவெடுத்தாரு. 800ஆவது விக்கெட்டா அவர் வீழ்த்தினது ஓஜாவோட விக்கெட்ட. எல்லாரும் அவரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். உண்மையிலேயே இதே வேகத்துல போயிருந்தா 1000 விக்கெட்டுகளை வேட்டையாடி இருப்பாருன்னு ஷேன் வார்ன் ஒரு முறை குறிப்பிட்டாரு. ஆனா ஒரு சில போட்டிகள்ல காயத்தால அவதிப்பட்டதாலையும் அவருக்கு எதிரான பந்து வீச்சு குற்றச்சாட்டுகள்னாலையும் அந்த ஒரு இலக்க அவரால் அடைய முடியல. 2011ஆம் ஆண்டு தன்னோட 5வது உலகக்கோப்பையில கலந்துகிட்டாரு முரளி. அதுல சிறப்பா ஆடி இலங்கைய இறுதி போட்டிக்கு முன்னேற வச்சாரு. எதிரில் ஆட வந்தது இந்திய அணி. முத்தையா முரளிதரன் 3வது முறையா உலகக்கோப்பை இறுதி போட்டியில ஆடுறாரு. இந்தியாவோட திறன்மிக்க ஆட்டத்தால இலங்கை அணி வெளியேறினாங்க. 5 உலகக்கோப்பை தொடர்கள்ல 67 விக்கெட்டுகள் எடுத்த பெருமையோட தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு இந்த ஜாம்பவான் அறிவிச்சாரு. உண்மையை சொல்லணும்னா இலங்கை அணி அந்த கோப்பையை ஜெயிச்சிருந்தாங்கன்னா கிரிக்கெட் காட் சச்சின் டெண்டுல்கரை நாம கொண்டாடின மாதிரி அன்னைக்கு முரளியை கொண்டாடி இருப்பாங்கன்றத சந்தேகமே இல்லை. டெஸ்ட் போட்டிகள், ஒரு நாள் போட்டிகள், T20 போட்டிகள் எல்லாத்தையும் சேர்த்து 1347 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிற முரளி ஒட்டுமொத்தமாகவும் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகள்லையும் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர் அப்படின்ற சாதனைய தன்வசம் வச்சிருக்காரு. 10 வருஷம் கடந்து இன்னமும் அந்த சாதனைய யாராலும் முறியடிக்க முடியல. அதிகபட்சமா 11 முறை தொடர்நாயகன் விருதை வாங்கியதற்கான ஒரு சாதனையும் அவர் கையில இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிகபட்சமா 31,258 பந்துகளை ராகுல் டிராவிட் சந்திச்சது மாதிரி அதிகபட்சமா 44,039 பந்துகளை வீசி உலக சாதனை செஞ்சிருக்காரு நம்ம முரளிதரன். இதே மாதிரி IPL போட்டிகள்லயும் அவர் சாதனை சிறப்பா இருந்திருக்கு. 2014ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் டீம் எங்க நாட்டுக்கு பவுலிங் கன்சல்டன்டா வாங்கன்னு முத்தையா முரளிதரனுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அதை கண்டிப்பா முரளி ஏத்துக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த இலங்கையும் எதிர்த்துச்சு. ஆனா அந்த வாய்ப்பை முரளி ஏத்துக்கிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், யார் என்னோட பவுலிங் ஆக்ஷனை தப்புன்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன அவங்களோட டீமுக்கு பயிற்சி கொடுக்க கூப்பிடுறது என் மேல தப்பு இல்லைன்னு அவங்க ஒத்துக்கிறதுக்கு சமம்னு சொன்னாரு. தன்னை வீழ்த்த நினைச்சவங்களையே தன் முன்னாடி மண்டி போட வச்சதே இந்த சாம்ராட்டோட திறமைக்கு ஒரு சான்று. என்னுடைய பேட் என்னுடைய ஆயுதம்னு சொல்வாரு விராட் கோலி. அதே போல பந்த தன்னோட ஆயுதமாக்கி எதிராளிகள் கோட்டையை தகர்த்தெறிஞ்சு தனக்கு எதிரான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எதாலையும் உடைஞ்சு போகாம தனக்கு நிகர் தான் மட்டும்தான் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்காரு முத்தையா முரளிதரன். அவரோட வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாடம்.